ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். ஆனால் போகிற வழி வந்து விளாத்தி குளம் வழியாக சுற்றி போய் பார்ப்போம். கிராமங்கள் வழி போகிறதுனால இந்த பயணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாய்ப்புண் குடல் புண் ஆற்று வெள்ளமே உள்ள இந்த ஆதாளை எடுத்து காலையிலேயே பல்லு விளக்கியாச்சுங்க. இது தாங்க ஆபாரம் பூங்கிறது, ஆபாரம் செடி ஆபாரம் பூங்கிறது. இது வந்து நல்ல மருந்து பார்த்துக்குங்க, அதாவது சர்க்கரை வியாதிக்கு குணப்படுத்துறதுக்கு சூப்பரான மருந்து இது. இது கிராமங்களில் மட்டும்தான் கிடைக்கும், நகரங்களில் காசுக்கு இதை வந்து விற்பாங்க, எடுத்து கொண்டு வந்து விற்பாங்க. இதில் உள்ள இந்த பூ இந்த இதெல்லாம் மொட்டுக்கள் தான். இதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு லேசாக வெதுவெதுன்னு சூடாகினதில் போட்டு குடித்தாங்கன்னா, டெய்லி குடிச்சுட்டு வந்தாங்கன்னா, ரொம்ப குடிக்கக்கூடாது, ஒரு மடக்கு குடிச்சிட்டே வந்தாங்கன்னா சர்க்கரை வியாதி முழுமையாக குணமடையுங்கிறது இங்கே வந்து இந்த பக்கம் உள்ள அனுபவம். காஃபிக்கு பதிலாக இந்த கொய்யா இலை இதெல்லாம் போட்டு சாப்பிட முடியாது, அது மாதிரி இதையும் போட்டு சாப்பிட்லாம். சில சமயங்களில் ராவா சாப்பிட்டாலும் அது நல்லதான், ஆனால் அது கொஞ்சமாக குடிக்கணும். ரொம்ப குடித்தோம்னா வேறு ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்கிடும். நல்ல ஒரு மருந்து சர்க்கரை வியாதிக்கு. இதுதான் அந்த கண்டங்கத்தறி செடி. இது காடுகளில் தான் இது விளையும். இது பார்த்தீங்களா, கத்தரி மாதிரியே இருக்கா இங்கே பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல மருந்து, இந்த இப்படி பழுத்திருக்கு பாருங்க. இது நாள்பட்ட நெஞ்சு செளி இதெல்லாம் போக்க வல்லது. இதை நம்ம வந்து காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்புன்னு சொல்லுவோம்ல, அது போல் செஞ்சு தான் சாப்பிட முடியும். தொண்டையில் தேங்கி நிற்கிற அந்த சளியை கூட போக்க வல்லது. சுருக்கமாக சொன்னால் ஒரு நேச்சுரல் இஎன்டி டாக்டர்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு அற்புதமான மருந்து பார்த்தீங்களா. இங்கே பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சி கிடக்குது பாருங்க. நம்ம இதை அப்படியே போதும் மக்களுக்காக விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். இது தாங்க நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் காட்டினேன், அதலக்கா அப்படிங்கிற ஒரு செடி. இப்போ நம்ம காட்டில் இதெல்லாம் பார்க்குறோம். அதலக்காங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. இந்த இது இப்போ வந்து பிஞ்சாக இருக்குது, இந்த பார்த்தீங்களா, இது பூரா பிஞ்சாக இருக்குது. இது இனிமேல் பெருசாகணும். இப்போ பறிச்சோம்னா இது வேஸ்ட்டு. இது பாருங்கள் இங்கே வரைக்கும் போகுதுண்டா. இந்த நெட்டு பூராமே வெறும் அதலக்காய் தான் கிடக்குது. இது வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்தோம்னா இதில் ஏகப்பட்ட அதலக்காயை நம்ம வந்து எடுத்து கொண்டு போகலாம். இது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த பகுதி மக்கள் தேவைன்னா எடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ டவுன்லேருந்து வரவங்க யாராவது இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாம். இது வந்து நேச்சுரலாக விளைஞ்சு கிடக்கிற அதலக்காய், இதுவும் ஒரு வகையான நல்ல மருந்து தான். இவங்க இங்கே பணப்பயிர்களான அந்த மிளகாயும் வெங்காயமும் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினேன், உள்ளே இறங்கி போக முடியலை. முள்ளும் தண்ணியுமா சகதியுமா கிடஞ்சி அதனால் போக முடியலை. விளாத்தி குளம் வந்ததும் ஊருக்குள்ளே போகாமல் அப்படியே அந்த அருப்புக்கோட்டை வழியில் தான் திரும்பி போகணும். அதில் அந்த நாகலாபுரம் அப்படிங்கிற அந்த ரோட்டை பிடிச்சோம்னா தான் இருக்கங்குடிக்கு போக முடியும். நாகலாபுரம் ஒரு சின்ன ஊர் தான். ஒரு டீ கடையில் ஈ மூச்சது மாதிரி ஆட்கள் இருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக டீ போட்டார். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இங்கே பாருங்க இருக்கங்குடி ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அந்த நெடுஞ்சாலைத்துறை போர்டில் வந்து இருக்கன்குடிங்கிறது கொஞ்சம் தப்பாக தான் எழுதியிருக்காங்க. அதாவது இரு கண் இல்லை, இரு கண்குடி தான், அதாவது ரெண்டு சொல்லி தான் இருக்கணும். இவங்க மூணு சொல்லி கண்ணுக்குரியதை போட்டாங்க. ஒருவேளை ரெண்டு கண் இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே நெடுஞ்சாலைத்துறை போர்டு தான் இது. மாரியம்மன் கோவில் செல்லும் வழின்னு போட்டு அதில் வந்து இருக்கன்குடின்னு சரியாக எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நெட்டில் அடித்து பார்த்தாலும் இருக்கன்குடின்னு தான் வருது. அதை கோயிலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ராம்ஜி வித்தியாசமான பேர் இருக்கு. ராம்ஜியா ராமகிருஷ்ணன் ராம்ஜி ராம்ஜினே வச்சுருக்காங்களா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இப்போ எங்களுக்கு நான் பழைய ஆள், நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது இங்கே வந்து பெரிய ரிவராக இருந்துச்சு. அந்த ரிவரில் நிறைய தண்ணி போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் நிறைய கடையில் வந்துச்சு, தண்ணியெல்லாம் அடைச்சிருக்குது. அதை பற்றி சொல்லுங்க முதல்ல. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் வந்து ரிவர் பெருசாக இருக்கு, இப்போ ரிவர் பெருசாக தான் இருக்குது. கடைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறுசாக தெரியுது. ஏன் இவ்வளோ கடைகள் இருக்குது, இவ்வளோ பந்தல் செட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நாளுக்கு நாள் வந்து பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்குது. அப்போ இருக்கங்குடி மாரியம்மையோடைய மகிமை அதிகமாகுது, அதை கேட்டு பக்தர்கள் நிறையா வர்றாங்க. அதன் காரணமாக இங்கே கடைகளும் அதிகமாக வருது. அவங்க பக்தர்களுக்கு வந்து வேணுங்கிற வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். அவங்க கடா வெட்டி ஆடு பலி கொடுக்குறாங்க, அதை சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்க தங்குறதுக்கு போதுமான வசதிகள் வந்து கோயில் நிர்வாகம் வந்து அதிகமாக செஞ்சு கொடுக்க முடியாது. இருக்குங்குடியில் உள்ள மக்கள் வந்து இதை வந்து ஒரு இது லாப நோக்கத்தோடு செய்யாமல் சேவை நோக்கத்தோடு செஞ்சுட்டு வராங்க.
எது இந்த அதாவது பக்தர்களுக்கு இந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறது இருக்கக்கூடிய மக்களா இவங்க கோயில் நிர்வாகம் இல்லையா? கோயில் நிர்வாகம் அதுக்கு மேலே மேட்டு நம்ம தீவு மாதிரி மேட்டுத்துகள் இருக்குல்ல, அதுதான் கோயிலில் வந்து எந்த ஒரு வசதிகளும் கிடையாது. பக்தர்கள் தங்குறதுக்கு உண்டான வசதிகள் எதுவும் கிடையாது. இப்போ தான் கெட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து கிடா வெட்டு இதுக்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே செய்யும்போது இங்கேயே தான் வெட்டுவோம். இப்போ வேறு இடம் ஒன்று அந்த பக்கம் வந்து பணமரக்காடுகள் நம்ம சுகாதார முறை வந்து சீர்கேடுகள் வந்து நிறையா நடக்குது. அங்கே நாங்கள் வெட்டுறதுனால அதனால் சுகாதாரம் வந்து கெட்டு போகுது அப்படிங்கிறதுனால ஒரே இடத்துல இது பண்ணி அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறதுக்காக வந்து அந்த லாஸ்ட்டாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. கடை வெட்டு அங்கே கிடா வெட்டி நம்ம இங்கே வந்து சமையல் பண்ணிக்கலாம். ஓ, சமையல் இங்கே கொண்டு வந்துடலாம், வெட்டுறது அங்கே. அது திருவிழா காலங்கள்ங்கிறது எது? ஆடி மாதமும் தை மாதமும். ஆடி தை வந்து சிறப்பாக இருக்கும். எத்தனை நாள் நடக்கும்? ஆடி கடைசி வெள்ளி, தை கடைசி வெள்ளி, மூணு நாள். வெள்ளி சனி வாகனங்கள் நிறுத்துறதுக்கெல்லாம் அந்த அந்த பின்பக்கம் அந்த சைடு கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்க்கிங் வசதி. வேறு என்ன சிறப்பு இங்கே இருக்குது? வேறு சிறப்புனா ரெண்டு ஆறு அம்மன் வந்து தீவுத்திடல் தீவுத்திடல் மாதிரி இருக்குது. சுற்றி வந்து நீர் நீர் சூழ்ந்த மையத்தில் வந்து அம்மா வந்து சுற்றி நீர்னா அந்த இந்த ரிவருக்கு அங்கிட்டு வைப்பார் வைப்பார் நடுவில் வந்து தீவு. ஓ, மணல் திட்டு அப்படி அது மேலே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கேன். அமைஞ்சிருக்கும் அர்ச்சுனா நதி இது அந்த பக்கம் வைப்பார், நடுவில் ஒரு திடல் திட்டு மாதிரி இருந்தால் அது மேலே கோயில் அமைஞ்சிருக்கும். இது நேச்சுரலாக அமைஞ்ச கோயிலா? ஆமாம், நேச்சுரலாக அமைஞ்சது. அம்மன் வந்து ராம்ஜி உங்களுடைய வயசு என்ன? என் வயசு 24 சார். 24 வயசில் இவ்வளவு தகவல்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் கோயிலுக்கு போய் மற்ற தகவல்களை சேகரித்து வரோம். ரொம்ப நன்றிங்கம்மா. குழந்தைகளை அடிக்கக்கூடாது, நீங்கள் நம்ம தான் கவனமாக இருக்கணும். அது சில்லு கருப்பட்டியா? ஆ, 12 மணிக்கு மேலே, 1 மணிக்கு மேலே வருவாங்க. காலையில் யாரும் அதிகமாக வரமாட்டாங்களா? காலையில் வந்து தேங்காய் இருக்கு. ஓ, தேங்காய் பூஜை ரூபாய் மாதிரியே இருக்கு. தேங்க்யூ. ரூபாய் இருக்கு. ஹாய், பாரு டாட்டா சொல்லு. ஹாய், வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. மீண்டும் மஞ்சப்பை பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மஞ்சப்பை உபயோகிப்போம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. விழிப்புணர்வு பலகையெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கூடி தான் கார்கள் நிறுத்துறதுக்கு அந்த பக்கம் போக முடியும். அது பனமரக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. நான் ஹைமாஸ் விளக்கெலாம் போட்டிருக்காங்க. இரவுகளில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது போல தெரியுது. தேங்காய் பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. மாலை எல்லாமே இருக்குது இங்கே. இதுதாங்க கோயில் பிரகாரம், பார்த்துக்குங்க. இந்த கோயிலுடைய இந்த முகப்பை பாருங்களேன். இது வந்து முதல் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் இவ்வளோ ஃப்ரீயாக இதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடியாதுன்னா அது வந்து சாயந்தர நேரம் வரல, பகலில் வந்துருக்கு, உச்சி நேரத்தில் வந்துருக்கனால அதெல்லாம் ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடியாது. இதெல்லாம் பொங்கல் வைக்கிற இடம். அது பக்தர்கள் வந்து அவங்க நேத்தி கடை அப்படின்னு போடுறதுனால அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறது. விசேஷ காலங்களில் இங்கே உள்ளவே நுழையவே முடியாது. இந்த பக்கம் இருக்கிற இந்த இதை இடித்து போட்டிருக்க இடம் போகாமே பழைய கடைகளாக இருந்தது. நிர்வாகத்தின் சார்பாக இப்போ அந்த பழைய கடையெல்லாம் அவங்க இடித்து போட்டு புது கடைகள் கட்டி கொடுக்குறதாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல மாரியம்மா இருந்தது அந்த இடம் தானா? ஓஹோ, இது வந்து எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்கும் அப்போ? பல வருஷங்கள் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ ஆதி கோயில் அங்கே தான் இருக்குது. அன்னதான செலவு பற்றியெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாள் ஒன்றுக்கு அன்னதான செலவு தினசரி 250 நபர்கள், 5000 கொடுத்தா வந்து 250 நபர்களுக்கு அவங்களே வந்து அன்னதானம் போட்டுருவாங்க. அதாவது நம்ம நேர்த்தி கடன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சமைக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அவங்களே வந்து அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சாமி கும்பிட்டு போனால் போதும். அந்தளவில் தான் இது இருக்குது. 250 பேர்னா 5000, 350 பேர்னா 7500 போட்டிருக்காங்க. இது வந்து கோயிலுடைய இதுலேயே போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்ல இது ஒரு நல்ல சிஸ்டமாக தெரியுதுங்க போட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து பழைய கோயில் தானே? ஆ, பிறந்த இடம் இதுதான். இங்கே ஏதாவது இப்போ ஏதாவது இந்த இது மெயின்டெனன்ஸ் ஆகுதா? இதில் ஆளுக போகிறாங்களா, கும்பிட்றாங்களா? ஆனால் மாரியம்மா இங்கேயில இருக்கு இப்போ. ஊருக்குள்ளே எந்த இடத்துல வச்சாங்க? வழிபாடு இருக்குது. அது இதுதான் ஆதி கோயில். போயிட்டு வரோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பார்த்து
இந்த லைப்ரரியில் உள்ளுக்குள்ள சமய நூல் புத்தகங்கள் நிறைய கிடைக்கும். மற்ற புத்தகங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆன்மீகம் சம்மந்தமான புத்தகங்கள் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பூட்டி கிடக்குது, அதனால் நம்ம பார்க்க முடியலை. இல்லைன்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பராசக்தி விடுதி அப்படின்னே போட்டிருக்காங்க. அதாவது பக்தர்களுக்காக இங்கே வாடகைக்கு கொடுக்குற இந்த ஏரியா. நிறையா பேர் வந்து கொஞ்சம் இல்லாதவங்க ஏழைவாளைங்க வந்துட்டு அங்கங்கே இந்த சின்ன டென்ட் இதில் எடுத்து தங்கிடுவாங்க. கொஞ்சம் காசு வசதி உள்ளவங்க வந்தால் இந்த மாதிரி இந்த அதாவது இது என்னது இந்த விடுதி, இதை லாட்ஜும் சொல்லக்கூடாது, பதினேழு பக்தர்கள் தங்கும் இடம், இந்த இடத்துல வாடகைக்கு கொடுத்துட்டு இங்கே ரூம் பிடிச்சி இருந்துக்கிறலாம். பொங்கல் வைக்கிறதுக்குரிய ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வரவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு இதுகளுக்கெல்லாம் விறகுலாம் அள்ளிட்டு வர முடியாது, மழை தண்ணி வந்துடும், அப்போ அதுக்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும், இது ஈரமாயிடும், அப்போ பொங்கல் வைக்க முடியாது. அதனால் இங்கேயே இந்த மாதிரி விறகுகளை காய வச்சு வச்சுருக்காங்க. பருத்தி மாராக இருக்கட்டும், மண் விறகுகளாக இருக்கட்டும், எல்லாமே காய வச்சு வச்சுருக்காங்க. இது வந்து எந்த மழையினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம், தாராளமாக வச்சுக்கிடலாம். இது நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது, நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வண்டியில் மாட்டு வண்டியில் வரும்போது கொஞ்சம் பருத்தி மாதிரி விறகுகளை கொண்டு வருவோம். எப்போயாவது மழையெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ரொம்பவே பொங்கல் வைக்கிறதுக்கு சிரமப்பட்ட காலம்லாம் உண்டு. இப்போ இது ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்குது. இது தாங்க அந்த ஆதி கோயில். இங்கே வந்து வழிபட்டுட்டு தான் மற்றபடி அங்கேயெல்லாம் போகிறாங்க. இதில் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, இங்கேயும் புகைப்படம்லாம் எடுக்க முடியாதுங்க. இப்போ நம்ம அந்த இருக்கங்குடியில் கிடா வெட்டுறது, அதாவது நேத்தி கடை போட்டு கிடா வெட்டுறதுக்கு அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இது பூரா சுற்றி பனைமர காடுகள் தான் பார்த்துங்க. இது ஒரு அழகான இடங்க. இந்த மாதிரி ஒரு இடம், இந்த இது வந்து ஒரு திடல் மாதிரி திட்டு மாதிரி அமைஞ்சிருக்கு தான். அந்த பக்கம் வந்து அர்ச்சுனா நதி, அப்புறம் இந்த பக்கத்தில் வைப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நடுவில் இது ஒரு மேடு. அந்த பகுதியில் வந்து இயல்பாகவே அந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அந்த பக்கமே கிடா வெட்டு இதெல்லாம் எடுக்கு. அது வந்து சுகாதார பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த பக்கத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த கிடா வெட்டு இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதை சமைச்சு எடுக்கிறதுக்காக இந்த சில இடங்களில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஷெட்டுகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஷெட்டுகளை போய் சமைச்சு அங்கேயே சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது. அதை நீங்கள் வாகனங்கள் எல்லாம் நிறுத்துறது இந்த பகுதி தான். கிடா வெட்டு சின்ன சின்ன வகையில் இந்த முன்னாடியெல்லாம் அந்த பொங்கல் இதெல்லாம் வச்சுருக்காங்க, கல் எல்லாம் கிடக்குது. இப்போ இங்கே வைக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த ஷெட்டு இருக்கு இல்லையா, இந்த ஷெட்டுகளை மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது இந்த ஷெட்டு வந்து ப்ரைவேட்ஸு, அவங்களுக்கு அந்த வாடகை கொடுத்துட்டு அதில் வந்து அந்த ஷெட்டை பயன்படுத்திடலாம். ஆனால் டின் ஷெட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் திங்ஸு, கொஞ்சம் வேலியபிள் திங்ஸ் ஏதாவது கொண்டு வரவங்க அதுக்குள்ளே வச்சு எடுத்துக்கிறதுக்கான ஒரு வசதி இதில் இருக்குது, செஞ்சுருக்காங்க. இல்லை போல் இருக்குது. கோயிலை பொறுத்தளவில் எந்த வீடியோவும் உள்ளுக்குள்ளே எடுக்க முடியாது. வழக்கமாக வந்து நம்ம கோயில்களில் எதுலேயுமே வந்து வீடியோக்களை வந்து எடுக்க விட மாட்டாங்க, அது வந்து அனுமதிக்கப்படாது. அதே போல் நம்ம இருக்கும்குடி மாரியம்மா கோயிலையும் எந்த விதமான இதுவும் நம்ம எடுக்க முடியலை, அது வேறு விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கேயும் கேமரா கொண்டு போக முடியாது, அது வந்து தடை செய்யப்பட்டிருக்குங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன செஞ்சோம்னா இந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம். இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்னு எல்லாருக்கும் தெரியும் தென் தமிழ்நாட்டில். அதனை அந்த கோயிலை வந்து ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, இரண்டு நதிகளுக்கு பக்கம் நடுவில் ஒரு திடல் மாதிரி இருந்து அது மேலே தீவு திடல்னே சொல்கிறாங்க, அது மேலே அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இயற்கையாக வந்து ஆற்றுல அடிச்சுட்டு வரப்பட்ட அந்த சிலை தான் அந்த மாரியம்மா சிலை அப்படிங்கிற தகவல்களை உங்களோட பகிர்ந்துருக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் முத முதல் லைசன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் எட்டு போடுற மாதிரி தான் இது. இந்த மரங்களுக்கு இடையில் ஓடி நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிரைவராக மாறிடலாம். அங்கே காட்டுங்க, அதுதான் அந்த இருக்கங்குடி டேமு. இந்த டேம் கட்டினதுக்கு அப்புறம் இதில் நிறையா தண்ணி போயிட்டுருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா மழை வரும்போது அது டேம் நிறையும் போது அந்த கண்ணுகளை திறந்து விடுவாங்க. இது நிறைய கண்ணுகள் இருக்குது டேமில், அது திறந்து விடும்போது இது வழியே தண்ணி போகும். இது வந்து ஒரு ஓடு பாலம் தான். இந்த அர்ச்சுனா நதிக்கும் ஒரு சின்னதாக ஒரு டேம் இருக்குது. இதில் வந்து ஒரு எத்தனை ஒரு ஆறு கண்ணு மட்டும் இருக்குது இந்த டேமில். வைப்பாரில் அந்த பக்கம் பார்த்தோம்ல அதில் வந்து நிறைய கண் இருக்குது, நான் அதை எண்ணி பார்க்கல. இதில் மட்டும் இது சின்னதாக இருக்குது இந்த அணை. இதுலேருந்து ஆனால் இந்த பக்கம் தான் நிறைய உபரி நீர் வெளியேறுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே கூட கம்மியாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்ல தண்ணியாக தெரியுது. இதில் நானும் கொஞ்சம் தான் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிறேன், நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கு. போட்டோம் வண்டி போட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் மீன் பிடிக்கும்போதெல்லாம் இப்படி தள்ளி விடுவோம். அப்படி போகும்போது மீன் கரையிலே போய் விழுகும். இது பார்த்திங்கன்னா
இந்த இடம் இப்போ இருக்கும்குடியிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம், வெளியேறிட்டோம். நம்ம வந்த வழியை விளாத்தி உலகம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதை விட்டுட்டு இப்போ நம்ம சாத்தூர் வழியாக போகிறதான் விருதுநகர் போகிறது தான் ஈஸியான வழி. அதனால் நம்ம இப்போ சாத்தூர் போகிறோங்கிறது ஒரு 8 கிலோமீட்டர். இந்த ரோட்டில் நேர போனோம்னா பிரபலமான கோட்டூர் குருசாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோட்டூர் குருசாமி கோயில் போயிட்டு அங்கேருந்து மெட்டுக்குண்டு அந்த பக்கம் கூடி போனால் அதுவும் விருதுநகர் போகலாம், அருப்புக்கோட்டைக்கும் போகலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து சாத்தூர் போய் விருதுநகர் சாத்தூரில் 4 வழிச்சாலையை பிடிச்சோம் அப்படின்னா விருதுநகருக்கு ஈஸியாக ஓடிடலாம். மீன் பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இறங்கிட்டார், உள்ளே ஏற்கனவே 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் மீன் வரலன்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு பெரிய டீம் போகுது, அநேகமாக இவங்க வந்து நிறையா வேட்டையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆ என்னடா இது, நிலக்கோட்டன் போட்டிருக்கு, நிலக்கோட்டைக்காரன் எங்கேயும் கடை வந்தாங்க. இருக்கங்குடி மாரியம்மாவை பார்க்க வந்தவங்க அப்படியே அர்ஜுனா நதியில் மீன் பிடிக்கிறாங்களோ. சரி, அவங்க மீன் பிடிக்கிட்டோம், நமக்கு பசிக்குது, வீட்டுக்கு போவோம். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.